போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக தான் இருப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் நியூ ஆப்டிக்ஸ் தான். ஸோ கெட் நியூ ஆப்டிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, இதை பற்றி நிறைய வீடியோ முன்னாடி நம்ம போட்டிருப்போம், ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இப்பயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அது எஸ்ஆர்கேக்கும் யூஸ் ஆகுங்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இது நம்ம எஸ்ஆர்கேயோட அப்பாவுக்காக வாங்கியிருக்கோம். இருந்தாலும் நம்மால் ஃபஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இனிமேல் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னா, லான்ச் ஆகும்போது 1899 வந்தது. அப்போ நம்ம எஸ்பஸ் 200 சொல்லிட்டு ஒரு கூப்பன் சொல்லியிருந்தோம். ஸோ அது போடும்போது 1699 கிடச்சிது. ஸோ அது தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 8 மந்த்ஸ் பேக்கப்லாம் பார்க்கும்போது 1200 அவங்க வந்து ப்ரைஸ் மாற்றி விட்டாங்க. ஸோ 1200 விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ கிளியரன்ஸ் சேல் மாதிரி மாற்றியாச்சு. ஸோ கிளியரன்ஸ்ன்றனால கையில் ஒரு 800 யூனிட் கிட்ட இருக்குது, அதை அப்படியே விற்க போகிறாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 650. அது எப்படின்னா, அதே 1200 தான் இருக்கும் சைட்டில், நீங்கள் வந்து ஆஃப் 550 அப்படின்னு போடணும். ஆஃப் 550 அப்படிங்கிற கூப்பன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 650 மாறிடும். ஸோ இந்த மாறுறதுக்கு பின்னாடி என்ன ப்ரோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருந்தது. எப்படின்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டின்னு இருந்தது. சர்வீஸ் வாரண்டியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு சார். ஏன்னு பார்த்தோன்னா, இப்போது வாட்டர் டேமேஜ் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு வைங்க, அப்பயும் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணி தர முடியும்னு நினச்சி கேட்பாங்க. வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற சிப்பு காலின்னு அர்த்தம். இதுவே ஒரு சைடு கேட்கலன்னு போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, சால்டரிங் விட்டுருக்கும். ஸோ நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்ம கேட்டால் எஃபெக்டிவாக எஃபிஷியன்ட்டாக ஆல்டர் இருந்தால் நம்ம அதை மட்டும் சால்டர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ லெஃப்ட் மட்டும் கேட்கலனா அதை மட்டும் கேட்க வைக்க முடியும். ஸோ அதான் ஃபேக்ட்டு. ஸோ ஆனால் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஓகேயா, ரிப்பேர் வாரண்டிங்கிறது. பட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அவங்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, 3 மந்த்ஸ் வாரண்டி. இப்போ இந்த 3 மந்த்ஸில் ஈவன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ரிப்பேர் கிடையாது, கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம், 3 மந்த்ஸ்க்குள்ளே ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட யூஎஸ்பி என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து முக்கியமானதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் வந்து குவால்காமோட ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்குறது பூராவே எப்படி இருக்குன்னா, LHDC LDAC தான் பார்த்துட்ருப்பீங்க. ஆப்டெக்ஸ் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஆப்டெக்ஸ் எந்தளவுக்கு நல்லா இருக்குங்கிறது எஸ்ஆர்கே ஃபீல் பண்ணி பார்க்கட்டும். இதில் 3 ப்ரொஃபைல் இருக்கும். என்னென்னா, ஒன்று வந்து கேமிங், இன்னொன்று நார்மல், இன்னொன்று பேஸ் மோடு. சரியா, வந்து மூணுமே இருக்கும். அடுத்து என்னென்னா, இதில் வந்து டியூயல் டிவைஸ் பேரிங் மாதிரியானது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். எப்படின்னா, இப்போது நான் ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு படம் பார்த்துட்ருக்கேன். அப்போ என் ஃபோனில் திடீர்னு கால் வருதுன்னா, லேப்டாப்பில் இருக்க படத்தை பாஸ் பண்ணிட்டு ஃபோனில் இருக்க காலுக்கு அதுவே போய்க்கும், ஸ்விட்ச் ஆகிடும், அதுவே ஸ்விட்ச் ஆகிடும். நீ கால் அட்டன் பண்ணணும், அதுவாக அட்டன் பண்ணிவிடாது. அந்த இக்கட்டான நிலைமையில் நம்ம மாட்டி விடாது. ஏன்னா இந்த நம்பர் அட்டனே பண்ணக்கூடாதுன்னு இருந்திருக்கலாம். ஸோ அப்படிலாம் மாட்டி விட்றாது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் நான் இது இப்போ ஆஃபில் இருக்கு இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணேன்னா, இப்போ கால் வருதுன்றனால ஸ்ப்ளிட் பண்ணால் நேராக போய் கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகி காலையும் அட்டன் பண்ணிடும். ஓகே. ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ பில்டு குவாலிட்டின்னு வரும்போது இதில் வந்து பிரைடட் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த டைப் சி போர்ட்டுக்கு ஒரு ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணி அடிக்கடி கழட்டி கழட்டி மாட்டினா அது பியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஓகே ஓகே. ஆமாம், உடனே பிஞ்சிரும்னு இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது பியறது வாய்ப்புகள் ஆகும். சரி ஓகே, இப்போ நம்ம ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவனோட கருத்து என்னங்கிறத அவன் சொல்லட்டும். ஏன்னா இதை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன், நீங்கள் முடிஞ்ச வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. கேமிங் மோட், நார்மல் மோட், பேஸ் மோட். பேஸ் மோடு தரமாக இருக்கான். ஓகே. ஸோ அதான் இப்போ இவ்வளோ நேரம் லிசன் பண்ணேன். உனக்கு ஆக்சுவலாக அந்த ஓவரால் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அந்த மியூசிக் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நீ சொல்லு. ஒவ்வொரு மோடு மாறுறது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நார்மல் ஓகே. எனக்கு அந்த கேமிங்கில் வந்து பெருசாக எதுவும் தெரியல. அது கேமிங்ல கேமிங்கில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு சொல்கிறேன். கேமிங் வந்து எப்படின்னா, கம்ப்ளீட் ஃப்ளாட்டு, ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அந்த மெட்டல் சவுண்ட்ஸ்லாம் எதுக்குன்னா, இந்த கேம் ஆடும்போது ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு, இந்த சில் சவுண்ட்ஸ்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணியிருந்தோம். மற்றபடி அதுவும் இல்லை. பேஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஹைஸும் இன்க்ரீஸ் பண்ணி, லோஸும் இன்க்ரீஸ் பண்ணி, மிட்டை வந்து கொஞ்சம் கீழே குறைச்சிருப்போம். அதனால் உனக்கு எப்படி இருக்கும்னா, வேறு லெவலில் ஃபீல் ஆகும். பேஸும் பூஸ்டடாக இருக்கும், அந்த சவுண்ட்ஸும் செமையாக கேட்கும், வோக்கல்ஸும் அந்த ஃபீமேல் வாய்ஸ் நல்லாவே கேட்கும். இது மட்டும் இல்லை, இப்போ எஸ்ஆர்கே கேட்டது ஒரு பக்கம் இருக்குது, சாய் லிசன் பண்ணிட்டு அவனோட கருத்தையும் சொல்லியிருந்தான். அதே நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இந்த பாட்டோட மிட் செக்ஷன் நல்லா பேசியாக இருக்கும். சூப்பராக இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 மோட் கொடுத்துருக்காங்க, ஒன்று நார்மல், இன்னொன்று கேமிங் மோடு, இன்னொன்று பேஸ் மோடுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம பாட்டு மிட் செக்ஷன் நல்ல பேஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஒரு ட்ராப் ஆகும் அப்படியே ஸ்லோவாக, அதுக்கப்புறம் ஏறும். அது மாதிரி ஒரு பாட்டு தான் நான் கேட்டேன். ஸோ அது கேட்கும்போது பேஸ் மோடில் வைக்கும்போது பேஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நார்மலுக்கும் பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுது. நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பேஸ் மோடு. ஆனால் நீங்கள் நார்மலுக்கு திரும்ப வரும்போது பேஸில் வந்து லைட்டாக சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் நார்மலுக்கு வந்தோன்னே சவுண்டு மறுபடியும் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேமிங் விட்டுருங்க, அது ஆக்சிடென்டலாக வந்து நீங்கள் மறுபடியும் நார்மல்லேருந்து பேஸ்க்கு வரணுன்னா இடையில் கேமிங் தாண்டி தான் வரணும்.
கேமிங்கில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. அது மேபி இங்கே பப்ஜி ஆடும்போது உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டாக இருந்தால் பெட்டர், அந்த ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. நான் கேம் விளையாடி பார்க்கல, அதனால் அதை பற்றி சொல்ல. இந்த ரெண்டு மோடுமே வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் தெரியுது. பேஸ் மோடில் நல்லாவே பேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. சும்மா பேருக்குன்னு பேஸ் மோட் கொடுத்த மாதிரி இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதான், ஸோ இதுதான் ப்ராடக்ட்டுங்க. ஸோ 650 கிடைக்கும் உங்களுக்கு, 3 months தான் வாரண்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆஃப் 550 அப்படிங்கிறத நீங்கள் கூப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி கிட்னி ஆப்டிக்ஸ் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் கூட அது உயிரோடு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா உழைச்சிருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே சமயம் வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சைடு கேட்காம போன மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் எனக்கு நல்லாவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. அண்ட் இதை தாண்டி வேற என்ன, வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி, பாய் பரட்டா.